இனிய சிறியில சுவாரஸ்யமான திருப்பங்களுடைய எந்த இனி எழுத்து பிரமோல பாத்து தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி, யாழினி வயிற்றுல கரு களைஞ்சது அப்படின்னு தெரிஞ்சா இந்த நல்ல சிவம் ஆடுற ஆட்டம் எப்பா எப்படி எல்லாம் இருக்க போகுதோன்னு யாரெல்லாம் தெரிச்சு போய் காத்துட்டு இருக்கீங்க அவங்கள ஒரு லைக் போட்டு தெரிவிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த நல்ல சிவத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி தான் பக்கம் இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட இந்த அமுதவள்ளி இந்த ஜோசியரை வச்சு சோழி போட்டு அந்த இடத்த நல்லாவே மடக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அதாவது என் அண்ணன் உயிருக்கு ஆபத்து இருக்கு, அது வாரிசு வந்தது அப்படின்னு சொன்னா அந்த வாரிசு மூலமா இவருக்கு பிரச்சனை நீங்கிடும். அதனால வாரிசை எப்படியாவது வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அழுத்தமா நம்ப வச்சிருக்காங்க. இதுக்காகவே நல்ல சிவம் பாட்டுக்கு கரு களைஞ்சிருந்தா கூட சும்மா இருந்திருப்பாரு. இதுல சோழி போட்டு பார்த்து தான் உயிருக்கு ஆபத்து, அது வாரிசு வந்தாதான் எனக்கு நிவர்த்தியாகவும் தெரிஞ்சா நல்ல சிவம் சும்மா இருப்பாங்களா? எப்படியாவது பேரனோ பேத்தியோ பெத்து கொடுத்துருங்கப்பா, அந்த வாரிசுனாலதான் ஏன் உயிருக்கு நான் கையில பிடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல, இளங்கோவும் அதுக்கு சம்மதம் சொல்லிதான், இல்ல ஒரு பிரச்சனை இல்ல நல்லபடியா பெத்து கொடுக்கறதுதான் சொன்னாங்க. அது எல்லாமே அமுதவள்ளி போட்ட பிளான்ல சிக்கி மாட்டி சின்னாப்பின்னமா போய் நிக்கிறாங்க நம்ம யாழினின்னு சொல்லலாம். ஆனா அங்க நம்ம இனியா கிட்டயோ எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டாங்க, இனியா கிட்ட இருந்து ஒரு பதில் கூட வரல. அதுக்கு காரணம், எதை வேணாலும் நான் தூக்கி கொடுத்துருவேன், விக்ரமுடைய குழந்தையே நீ கேக்குறியே, இது அவருக்கு உயிர், அது மட்டும் இல்லாம அவரும் இதுக்காக தானே ஏங்கிட்டு இருந்தாரு, இது எப்படி நான் உனக்கு கொடுக்க முடியும்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வேதனையில துடிதுடிச்சு போய் தான் இருக்காங்க. அந்த விஷயத்த என்ன ஏதுன்னு சொல்ல வரும்போது அது திருவாசகம் போன் பண்ண போய் அந்த விஷயமும் அப்படியே டிராப் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இங்க நம்ம விக்ரம் சாரும் சரி, அங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இனியாவை காணும்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன இது, நான் வரும்போதெல்லாம் அவ பிஸியாவே இருக்கா, நம்ம கைக்கே கிடைக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கும் போதுதான் அந்த பிரெக்னன்சி கிட்ட அவங்க கைக்கு கிடைக்குது. அப்போ அதை எடுத்து பார்த்த சந்தோஷம் அவங்களால தாங்கிக்கவே முடியலன்னா அப்பா வாய்க்கலாம், என் பொண்டாட்டி அம்மா வாய்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நான் இங்க நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த உலகத்துக்கு ஒரு உயிரை கொண்டு வந்திருக்கோமா, இப்படி பல சந்தோஷத்தோட அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்க அப்போ நமக்கு ட்ரை பண்ணிருப்பாளே போன் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த மொபைல் எடுத்து பார்க்கும்போது தான் அவங்களே அவங்க தலையே அடிச்சுக்கிட்டு எப்படியாவது இனியாவுக்கு ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சர்ப்ரைஸ்க்கு நடுவுல பெரிய அதிர்ச்சியை காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். அவரு சர்ப்ரைஸ் பண்ண போய் இனியா ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்க போறாங்க அப்படிங்கறதுதான், ஒரு அதிர்ச்சியான சர்ப்ரைஸ் கொடுக்க போறாங்க அப்படிங்கறதுதான் உண்மையான விஷயம். ஏன்னா யாழினியும் சரி எவ்வளவு கேட்டு பார்த்து நமக்கு எதுவும் கிடைக்காத சூழ்நிலை, இனி வீட்டுக்கு போனாலும் நம்ம மாமனார் சும்மா விட போறது கிடையாது, இளங்கோவுக்கு எப்படி வேற கல்யாணம் முடிச்சிருவாங்க, அந்த வீட்டுல எனக்கு மரியாதையே கிடையாது அப்படிங்கும் போது எப்படி அந்த வீட்டுக்கு நான் போய் காலடி எடுத்து வைக்கிறது, இங்கேயும் உயிரை மாச்சிக்கிறேன்னு சொல்லி இந்த மாத்திரையை எடுத்து சாப்பிட போறாங்க. நம்ம இனியாவும் சரி, ஏன் உனக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு இருக்கா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு அவங்களை தடுத்து அவங்களை எப்படியோ கன்வின்ஸ் பண்ண பாக்குறாங்க. ஆனா அப்பதான் நம்ம யாழினியும் சரி திடீர்னு நம்ம இனியா காலில் விழுந்துடுறாங்க. உன் குழந்தைய எனக்கு பிச்சையா போடு, என்னை காப்பாத்து, என் வாழ்க்கையை காப்பாத்தி கொடு அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவே அவங்களுடைய ஃபீலிங்ஸ் அவங்க நிலைமையிலிருந்து பார்க்கும்போது அது பெரிய ஒரு வேதனையை கொடுத்தாலும், இனியா நிலைமையிலிருந்து பார்க்கும்போது அது அவங்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை தான். எப்படி இந்த குழந்தைய நமக்கு எடுத்து கொடுக்கறது அப்படின்னு யோசிக்கல. ஆனா திடீர்னு யாழினி எடுத்த முடிவுனால அதிர்ச்சியான இனியா வேற வழி இல்லாம விக்ரம் கிட்டயும் இதை பத்தி எதுவுமே பேசாம அவங்க பாட்டுக்கு யாழினி இப்படி கதறாளேன்னு சொல்லி அவங்களும் அந்த சத்தியத்தை பண்ணி கொடுக்க போறாங்க அப்படிங்கறதுதான் அதிர்ச்சியான சம்பவம். இதுல விக்ரம் எடுக்க போற அந்த முடிவு தான் என்ன, தன்னுடைய தம்பி இளங்கோவுக்காக இனியா எடுத்த முடிவு கரெக்டு தான், நான் கூட இப்படி யோசிக்க மாட்டேன், நீ இந்த அளவுக்கு யோசிக்கிறியன்னு சொல்லி ஒருவேளை இந்த விஷயத்திலையும் இனியாவுக்கு சப்போர்ட்டா தான் நிக்க போறாரா, இல்ல யார்கிட்ட கேட்டு நீ இந்த முடிவு எடுத்த அப்படிங்கிற அளவுக்கு இனி அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வெடிக்க போகுதா? வெயிட் பண்ணி பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.